எம்எல்ஏக்களுக்கு முதலமைச்சர் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். தங்கள் தொகுதியில் தீர்க்கப்படாமல் உள்ள 10 கோரிக்கைகள் அடங்கிய பட்டியலை மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்புமாறு அந்த கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். 10 முக்கிய கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்தி 15 நாட்களுக்குள் ஆட்சியருக்கு அனுப்பி வைக்குமாறும் அவர் அதில் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், இது குறித்த முழுமையான விவரங்களை நீங்க சொல்லலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மிக முக்கியமாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதியில் நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாமல் உள்ள 10 முக்கியமான கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்தி பட்டியலை அனுப்ப வேண்டும் என அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் மூலமாக தெரிவித்திருக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருப்பது, திமுக அரசு பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவடைவதை ஒட்டி கடந்த 7/5/2020 உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டமானது விரிவுபடுத்தப்படுவது குறித்து முக்கியமான அறிவிப்பினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்து மேலும் இந்த ஆண்டே 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தங்கள் தொகுதியில் நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாமல் உள்ள முக்கியமான கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்தி அடுத்த 15 நாட்களுக்குள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஒரு பரிந்துரை பட்டியலை வைக்குமாறும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். அதில் குறிப்பாக அரசு பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்லக்கூடிய வகையில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டமானது மேலும் 5 புதிய திட்டங்களை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தான் அறிவித்திருப்பதை நினைவூட்ட விரும்புகிறேன் என அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். முக்கியமாக சட்டமன்ற உறுப்பினராக நாம் ஒவ்வொருவருமே நமது தொகுதியினுடைய வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் தமது பங்களிப்பினை ஆற்றுவதோடு மட்டுமல்லாமல் அக்கறை கொண்டிருப்பதையும் நாம் அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில் நாம் பார்க்கும் பொழுது அவர்களது பிரதிநிதிகளாக விளங்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நம்ம இருக்கிறோம். ஆகவே சில தேவைகள் மக்களுடைய நீண்ட கோரிக்கைகளாக இருந்தும் நடைமுறையில் உள்ள திட்டங்கள் மூலம் அவற்றை செயல்படுத்த முடியாத நிலை இருக்கலாம். மக்களின் இன்றியமையாத தேவையின் அடிப்படையிலேயே அத்தகைய திட்டங்களுக்கு பணிகளை திட்ட அறிக்கையை தயாரித்து அரசு அளவில் ஒப்புதல் மற்றும் நிதி ஒதுக்கீடு பெற வேண்டி இருக்கலாம் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஆகவேதான் அத்தியாவசிய திட்டங்களை அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் நடைமுறைப்படுத்தக்கூடிய வாய்ப்பை உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் உருவாக்கும். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு தொகுதியிலுமே நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய அவசிய பணிகள் குறித்து அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பரிந்துரையின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர்கள் அவற்றை பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் இணைந்து அதை பரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். முக்கியமாக உங்கள் தொகுதியுடைய மக்களினுடைய பல்வேறு தேவைகளை அறிந்து அவற்றில் மிக முக்கியமான சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் 10 முக்கிய திட்டங்கள் குறித்து பட்டியலையும் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு அளிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பட்டியலில் இருக்கக்கூடிய முக்கியமான திட்டங்கள் அடையாளம் காணப்பட்டு அவை நடைமுறையில் உள்ள அரசு திட்டங்களில் செயல்படுத்த இயலாத திட்டங்களை முன்னுரிமை அடிப்படையில் அவற்றை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தால் குடிநீர் நீர் ஆதாரத்தை மேம்படுத்தக்கூடிய உட்கட்டமைப்பு வசதிகள், வேளாண் உற்பத்தியை சந்தைப்படுத்தக்கூடியதற்கான பணிகள், இணைப்பு பாலங்கள் மற்றும் சாலைகள், மருத்துவ வசதிகள், பள்ளி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக் மற்றும் ஐடிஐ போன்ற புது கல்வி நிறுவனங்கள் அல்லது தற்போதுள்ள கல்வி நிறுவனம் செய்யப்படும் உள்கட்டமைப்பு பணிகள், தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது, மின்மயானம், நவீன நூலகங்களை நகர்ப்புறங்களில் ஒருங்கிணைந்த நவீன வசதிகளுடன், பேருந்து நிலையங்கள், புதிய சுற்றுலா தலங்கள் மற்றும் மேம்படுத்தக்கூடிய பணிகள் மற்றும் சமூக பொருளாதார வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய முக்கியமான வாய்ந்த பணிகளை நீங்கள் பரிந்துரைக்கலாம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தெரிவித்திருக்கிறார். எனவே தங்களது சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் மக்களுடைய நீண்ட காலமாக நிறைவேற்றப்படாத இந்த 10 முக்கியமான கோரிக்கைகளை தேவையின் மற்றும் அவசியத்தின் அடிப்படையில் நீங்கள் ஆராய்ந்து முதலமைப்படுத்தி மாவட்ட ஆட்சியர்களுக்கு 15 நாட்களுக்குள் அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வதாக முதலமைச்சர் அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். எனவே சட்டமன்ற தொகுதியில் பல ஆண்டுகளாக நிறைவேற்றப்படக்கூடாத நீண்ட நாள் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய முன்னணி திட்டமாக இதை நிறைவேற வேண்டும் என நான் நம்புவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இது மட்டுமின்றி மாவட்டங்களிடையே இருக்கக்கூடிய சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை சீர் செய்து தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக மாற்றுவதற்கும் இத்திட்டம் மிகுந்த பங்களிக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருப்பதாகவும் அதற்கான முழு ஒத்துழைப்பையும் நீங்கள் அளிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கடிதம் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.